ஜெகநாத தேவன் உன்னை அழைக்கிறார். திருச்சபையே புறப்படு, உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார். திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்ல வர்ண செய்தி கேளுங்கள், வல்ல வர்ண செய்தி கேளுங்கள். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார். திருச்சபையே புறப்படு, உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார். திருச்சபையே புறப்படு. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. எழும் வீடுவில் பாலிவரே, கிளம் வீடுவில் களம் நோக்கி, சென்றிடுவில் சேனை வீரரே, தீரும் வீடுவில் அறிகட்டோடே, தீரும் வீடுவில் அறிகட்டோடே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார். திருச்சபையே புறப்படு. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மாரே, சிறுபிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய திருநாமத்திலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு புதிய வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சகல கிருபைகளை மறுபடி செய்வாராக. இந்திய மிஷினரி இயக்கம் மற்றும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். நமக்கு ஒரு கடவுள் உண்டு. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று எப்போதும் நம்மை நினைவூறும் ஒரு கடவுள் இருக்கின்றார். தாய் மறந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன், உங்களை எப்போதும் நினைப்பேன் என்று சொல்லுகிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். 10 மாதம் தாய் தன் பிள்ளையை வயிற்றிலே சுமந்து மிக ஆபத்தான ஒரு நிலையிலே பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை நேசிக்கிறாள். அந்த பிள்ளையை அவள் மறப்பதில்லை. அதை விட அதிகமாக தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கடவுள் சொல்கிறேன். நம்மை நினைக்கிற ஒரு கடவுள். தேவன் நம்மை அவருடைய சாயலாய் படைத்தார். நாம் அவருடைய பிள்ளைகள். கிறிஸ்துவே அந்த சாயலை திரும்ப நமக்கு அளித்திருக்கின்றார். ஆகவே கடவுள் நம்மை மறப்பதில்லையாம். வேதம் சொல்கிறது, நாம் மண்ணென்று அவர் நினைவுகிறார். என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்குரிய பலவீனங்கள் என்னென்ன எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் மண்ணென்று நினைவுகிறார். முன்பு ஒரு காலத்திலே நான் ஒரு கல்லூரியிலே வாடனாக பணியாற்றின காலங்கள் உண்டு. அப்பொழுது சில தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு விடும்போது இப்படி சொல்வார்கள், ஐயா என் பிள்ளை கொஞ்சம் முற்கோபக்காரன், நீங்கள் தான் பார்த்து சமாளித்து நடந்துக்கிடணும். வாடன்கிட்ட தாய் சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளை கொஞ்சம் முற்கோபக்காரன், நீங்கள் தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், ஒரு தாய்க்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை பாருங்கள். நம்முடைய கடவுளும் அப்படிப்பட்டவர் தான், ஒரு தாய் போல தான். என் பிள்ளை கொஞ்சம் முற்கோபக்காரன், அல்லது என் பிள்ளைகிட்ட இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, அவனுடைய திறமை இல்லாதவன், ஆனாலும் அவன் ஏன் பிள்ளை, அவன் நான் நினைவு கூறுகிறேன், மண்ணென்று நினைவு கூறுகிறாரான். நம்முடைய பலவீனங்களெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நமக்கு எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியாது எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். இவ்வளோ அற்புதமான ஒரு கடவுள் பாருங்கள், அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. நான் மண்ணென்று நினைவு கூறுகிறார்.
இன்னும் பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்கள், உடன்படிக்கையே நினைவு கூறுகிறாராம். நம்மோடு அவர் கிறிஸ்துவிலே ஒரு அற்புதமான உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றார். உடன்படிக்கையே நினைவு கூறுகிற தேவன் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், தாவிதோடு கடவுள் உடன்படிக்கை பண்ணினார். அவர் உடன்படிக்கை பண்ணின தேவன், அந்த உடன்படிக்கை அவர் நினைவுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தால் அவர் அந்த அதை நினைவு கூறுகிறவர், உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்னிப்பு கோரும்போது, கடவுள்கிட்ட மன்னிப்பு கோரும்போது அவன் விதமாய் சொல்லி கேட்குறார், உம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கொள்ளும், நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவங்களுடைய பிள்ளைகள், நீர் இவர்களுக்கும் நீர்தான் கடவுள், இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு நீர் பண்ணின உடன்படிக்கையை நீர் நினைவு கூறும் என்று சொல்லி உடன்படிக்கை கடவுள் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுற கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சமாதானம் மாறாது. நம்மேல் வைத்த அவருடைய நேசமும் பாசமும் அன்பும் மாறாது தான். கடவுள் எப்படிப்பட்டவர் பாருங்கள், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு கடவுள். தகுதியற்ற நம்மை தம்முடைய பிள்ளைகளாகவே பார்க்கிற ஒரு கடவுள். சில குடும்பங்களில் சில பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருப்பாங்க, ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைகளை நேசிக்காமல் இருக்க மாட்டாள். அதே போல் கடவுள் நம்ம எப்போதும் நினைக்கிற ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நம்ம நினைக்கிற ஒரு கடவுள். அதே போல் பூர்வ நாட்களையும் தம்முடைய ஜனத்தை நினைவு கூறுகிறவர். பழைய காலத்தில் எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் நடத்தினோம் என்று அவர் நினைவு கூறுகிற கடவுள். நம்மை நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் நம்மை மகிழ்ச்சி ஆகுவாராம். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த உலகத்தில், அதுக்கு அதிகமாக நம்ம பிற்காலத்தில் நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கடவுள் நமக்கு இருக்கின்றார். அற்புதமான ஒரு ஆண்டவர். அதனால்தான் தாவீது ராஜா இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் கேட்குறாரு, இன்னும் ஓத்திரவத்தையும் என் கஷ்டத்தையும் பார்த்து என் பாவங்களை மன்னியும், நம்முடைய நாட்களெல்லாம் உன்னுடைய வரலாற்றெல்லாம் நினைவுகூறுகிற ஒரு கடவுள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் பாடுபடும்போது, ரெண்டாவது அடிமைத்தனத்தில் பாடுபடும்போது அவர்களுக்காக கடவுள் சொல்லுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், என் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க அடிமைத்தனத்தில், என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், வியாதியில் கஷ்டப்படுறாங்க, கடன் தொல்லையில் கஷ்டப்படுறாங்க, மற்றவர்களால் மனிதர்களால் கஷ்டப்படுறாங்க, துன்பத்துக்கு ஆளாக இருக்காங்க, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்கிறார் கடவுள். எசேக்கியா ராஜா ஜெபம் போது, ஐயா நான் உங்களுக்காக செய்த காரியத்தெல்லாம் நினச்சிக்கிட மாட்டிங்களா, இந்த வியாதியில் நான் அழிஞ்சு தான் போகணுமா, உமக்காக நான் செய்த காட்டிய வைராக்கியத்தை உமக்காக நான் செய்த உண்மை உத்தமமாய் நடந்தேனே. கடவுள் நம்முடைய பழைய வரலாற்றெல்லாம் நினைவு கூறுகிற தேவன். பூர்வ நாட்களையும் தம்முடைய ஜனங்களையும் அவர் மறக்கிறதில்ல. தமிழில் ஒரு நல்ல பாட்டு, பழைய காலத்து பாட்டு, உன் ஆசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமோ, உறக்கமில்லாதவர் கண் உன்னை வீட்டொழியுமோ, இந்நீல மீதில் ஊன கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமோ, அவர் மானம் உருக்கமில்லாமல் போமோ, ஒருபோதும் மாறவாத. எத்தனை அருமையான பாட்டு பாருங்கள். உன் ஆசை, உன் ஜபம், உன் விசுவாசம் எல்லாம் வீணாக போகுமா? போகாது, போகவே போகாது. ஒவ்வொரு ஜபத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகின்றார்.
ஒவ்வொரு விசுவாசத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகின்றார். நம் படுகிற ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தர் நினைவு கூறுகின்றார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன். கடவுளை பிடிச்சிக்கிடுங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன். வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிற தேவன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு வசனத்தை கொடுத்து இதுதான் உனக்கு வாக்குத்தத்தம் என்று கொடுத்துருப்பாரானால், நம்மை ஒரு வசனத்தை அவர் நம்ப பண்ணியிருப்பாரானால், இந்த வசனந்தாயா உனக்கு என்று சொல்லி ஒரு வசனத்தை அவர் நம்ப பண்ணியிருப்பாரானால், அது அவர் நினைவூறுகிற தேவன். அது மறக்கிறவர் அல்ல, வாக்குத்தத்தங்களை மறக்கிறவர் அல்ல. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது இஸ்ரவேலுக்கு தேவன் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்று விழுந்து விடவில்லை. சொன்னதெல்லாம் நடந்தது, எல்லாம் செய்து முடித்தார். வாக்கு தத்தத்தில் சொன்னதெல்லாம் செய்து முடித்தார். ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி கடக்கிற மனதத்தினார் இருக்கும், அப்படியே செய்தார். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், அப்படியே செய்தார். உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், அப்படியே செய்தார். ஒன்றும் கீழே விழுந்துடல. வாக்கு தத்தங்களை நீர் எனக்கு இந்த வருஷம் இந்த வாக்கு தத்தை சொன்னீரே என்று அவருக்கு நினைவுபடுத்துங்கள். அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். கிருபையையும் உண்மையையும் நினைவூறும் தேவன். தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் நினைவூறும். என்னுடைய நீதியின்படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையையும் உண்மையை, நீர் உண்மை உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், அதை நினச்சிக்கிடுங்கப்பா. கடவுள் அதை நினைவு கூறுகிற ஒரு தேவன். கிருபையும் உண்மையும் நினைவுறும். தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கரில் நிச்சயமான கிருபைகளை என்று சொல்லியிருக்கிறது. நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நாம் ஒன்று நேர்ச்சி பண்ணியிருப்போம், ஒரு பொருத்தனை பண்ணியிருப்போம், தவறியிருப்போம். ஆனால் கடவுள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஆனால் அவர் அதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ள தகப்பன், நல்ல மேய்ப்பன். ஆகவே இறைவனை பிடித்து கொள்ளுங்கள். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நான் புத்தி சொல்கிறேன், கடவுளை நம்புங்க, அவரை உறுதியாக பிடிச்சிடுங்க. அவர் நம்மை மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டிவி நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்திய மிஷினரி இயக்கத்தின் தலைவர் மிஸ்டர் மனோகரன் அவர்கள் உங்களுக்கு தன்னுடைய அனுபவ சாட்சியோடு கூட ஐஎம்எம் இந்திய மிஷினரி இயக்கத்தின் ஊழியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். கேளுங்கள், அவர் சொல்படி நடவுங்கள். ஒரு தேவ மனுஷன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நன்றாயிருப்பீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்திய மிஷினரி இயக்கம் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக, நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்குமே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து தருவாராக. இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கமும் இணைந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல கிராமங்களிலே சுவிசேஷ பணியை நிறைவேற்றும்படியாக மிஷினரிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறது. 1500 என்கிற மிஷினரி இலக்கை நாம் சீக்கிரத்தில் அடையவிருக்கிறோம். இச்சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை நாம் சுமந்து கொண்டே போகணும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாரம் அது. பல கிராமங்களிலே மக்கள் இன்றைக்கு பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி குடித்து வெறித்து மோசமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகளை, வேத வசங்களை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகிறதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். இப்படி ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த கிராமம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நன்றாக கடவுளை ஆராதிக்கிற மக்களாக காணப்படுகிறாங்க. அதனால் அந்த கிராமம் நல்லா இருக்குது, கிராம மக்கள் ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவர்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், அதாவது பொருளாதார நிலைமைகள், மற்ற காரியத்திலெல்லாம் கடவுள் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நல்லா வச்சுருக்கிறாரு. நல்ல உணவு சாப்பிட்றாங்க, நல்ல ஐக்கியமாக இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கடவுளை ஆராதிக்கிறாங்க. அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற அவங்க உறவினர்கள் எங்கள் கிராமத்திற்கும் வாருங்கள் என்று சொல்கிறார்கள்.
இந்த சுவிசேஷம் அப்படியெல்லாம் மக்கள் மத்தியிலே நிறைய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே இந்தியாவின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியாக அந்த மக்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நம்ம நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறணும். நல்ல ஒரு இந்திய நாடு, நல்ல கலாச்சாரம், நல்ல மக்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம நாடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அரசியலுக்கு அப்பால் பட்டு நாடை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறோம். நாடை ஆளுகிற தலைவர்களுக்காக அந்த மக்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. அதுதான் இந்தியாவுக்கு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் மகிமையும் உலக அளவிலே கொண்டு வரும் நிச்சயமாக நான் நம்புகிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளை முறைப்படுத்தி குடும்பங்களை முதலாவது வாழ வைக்கணும், மக்களை நல்லவர்களாக வாழ வைக்கணும். அப்படிலாம் வரும்போது அவங்களே எல்லா நிலையிலும் திருந்தி விடுவார்கள், அன்பு செலுத்த ஆரம்பிப்பாங்க, அவர்களோட கொடுமையான எண்ணம் வராது, ஒரு தீவிரவாதமே வளராது, தப்பு செய்யணுங்கிற எண்ணமே வராது, செலுத்த வேண்டியதை கரெக்டாக செலுத்திடுவாங்க, கரெக்டாக இருப்பாங்க, முறைப்படுத்தி வாழ வைப்பது. அப்படி வாழ வைக்கும் பொழுது அவர்களாகவே மேன்மையை அடையும்படியாக போக ஆரம்பிப்பாங்க, நாடு சுபிட்சம் அடைந்து விடும். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் ஒரு நல்ல மிஷினரி பணி. அநேக தேவைகளுக்கு மத்தியில்தான் இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல மக்களுடைய ஒரு ஆதரவினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை செய்து கொண்டே இருக்கிறோம். பல கிராமங்களுக்கு சுவிசேஷர்களை அனுப்பி, மிஷினரிகளை அனுப்பி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்து அவர்களை செபிக்க வைப்பது, நன்றாக வாழ வைப்பது, நல்லா சாப்பிட வைப்பது. இப்படி தான் முறைப்படுத்தி சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். சமைக்க தெரியாத மக்களுக்கு சமையலை கற்றுக் கொடுத்தோம். வீடற்ற மக்களை எப்படி வீடு கட்டி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்தோம். உண்மையாக எப்படி இருப்பது என்பதை கற்றுக் கொடுத்தோம். பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்தோம். கடவுள் இன்றைக்கு காடுகளிலே மலைகளிலே சமுதாயமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு வெளிப்படைந்திருக்கிறார்கள். மால்டோ என மக்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே 3 மாவட்டங்களில் நிறைய பேர் வாழுகிறாங்க. அந்த மக்களுக்கு கல்வியறிவே இல்லாத நாள் காலத்திலே நாங்கள் அங்கே போய் இன்றைக்கு பல ஸ்கூல்களை ஆரம்பித்து கொடுத்தோம். இன்றைக்கு 1000 பிள்ளைகள் படித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இனி 7000 சிறுவர்களுக்கு நாம் கல்வி அறிவு கொடுத்தே ஆகணும். அந்த பிள்ளைகள் நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்லா படித்ததுனால அவர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு மால்டோ பிள்ளைகள் பலருக்கும் ஆசை என்ன தெரியுமா? டாக்டர் ஆயிரணும். ஆனால் நீட் எழுதி தான் அவங்க போக முடியும். அவர்களை நீட் கோச்சிங் சென்டருக்கு அனுப்புவது யார்? நான் சொல்கிறேன், நாம் தான், நான் தான் அனுப்பணும். அதோடு கூட பலருக்கு பைலட் ஆகிறன்னு ஆசைப்படுறாங்க, ஒரு ட்ரெயினில் கூட ஏறி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை, புஸ்தகத்தை படித்தபடினால இப்படி ஒரு ஆசை. சமீபத்தில் ஒரு தம்பி யூனிஃபார்ம்லேயே ஒரு பைலட்டை போல் காலர் வச்சு டை கட்டி அழகாக நடக்கிறான். என்னன்னு கேட்டால், நான் ஒரு பைலட்டாக மாறப்போகிறேன் என்று சொல். இப்படிப்பட்ட மக்கள் பைலட்டாக வருகிற காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மால்டோ பைலட் ஓட்டுகிற ஒரு ஃப்ளைட்டில் நான் நிச்சயமாக கல்கத்தாவுக்கு பறந்து போவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தரும்படியாக நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது, நல்ல ஞானத்தை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுப்பது, நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுப்பது, இதை தான் ஊழியத்திலே நாங்கள் செய்கிற காரியம். இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கமும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலத்திலே 100,000 திருச்சபைகள் உருவாக்கப்படணும். 1 கோடி ஆத்துமாக்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே அவங்க வாழ்க்கை தரம் மாறிடும். அவங்க பான்பராக் போட மாட்டாங்க, சுகாதாரமற்ற சூழ்நிலைகளை போக மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, கண்கள் திறக்கப்படும், கல்வி அறிவு கொடுக்கப்படும், மக்கள் நன்றாக வாழ்வார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஊழியத்தை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நல்லா நிறைத்து நல்லா வச்சு நல்லா ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். பாருங்கள், வேதத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு. இதைத்தான் நாங்கள் மிஷினரி பணித்தளங்களிலும் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 6வது அதிகாரத்தில் 3 வசனங்களிலே இப்படி எழுதி வைத்திருக்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தர்கள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே உங்கள் பெற்றவர்களுக்கு பெற்றாருக்கு கர்த்தர்கள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியுங்கள். ஒரு கல்லூரிக்கு ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போனால் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அவர்கள் உங்களை பெற்றார்கள், பெற்றவர்கள் அவர்கள் தான் உங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒழுங்காக ஒழுக்கமாக வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
வேதம் சொல்லுகிறத பாருங்கள், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மைகள் உண்டாயிருக்கும்படியாகவும் நீ நீடித்த ஆயுசு நாட்களாக நீடித்த ஆயுசு நாளால் நிரப்பப்பட்டு வாழும்படியாகவும் இருக்க வேண்டுமென்றால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த கற்பனையிலே முதல் கற்பனை அதில் ஒரு வாக்கு தத்தம். நீ நல்லா இருக்கணும்னா, உன் ஆயுசு நாட்கள் நல்லா இருக்கணும்னா, நீ இந்த பூமியில் நல்லா வாழணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு பல குடும்பங்களிலே வயதான பெற்றோர்கள் படுகிற வேதனையை நான் கண்கூடாக பார்க்குறேன். அழுகிறாங்க, அழுகிறாங்க. சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். அவர்களுக்கு 72 வயதாயிடுச்சு. நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள். அவங்க சொன்ன ஒரு காரியம் பாருங்கள், என் பிள்ளைகளெல்லாம் காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க, 9 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் நான் ஃப்ரீயாக வீட்டில் இருப்பேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருவாங்க, அவங்கள பராமரித்து மாலையில் என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருவேன். என் பிள்ளைகள் வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். ஆனால் அந்த மீதி இடைப்பட்ட நேரமெல்லாம் என் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நான் நெடுமுழங்கால் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் தம்பி எனக்கு இன்றைக்கி சந்தோஷம். என் பேரனுக்காக, என் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது. பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட தாய்மார் தகப்பன்மார் இருக்கிறதுனால தான் பிள்ளைகளை உங்கள் குடும்பம் நீங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது மட்டுமல்ல, தாத்தா பாட்டியாக இருந்து வளர்ப்பது மட்டுமல்ல, உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தான் உங்கள் பெற்றோர். அதனால் அவர்களை கனம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் பெற்றோர் அப்படி பழக்கப்பட்ட பழக்கத்தில் இல்லாதவர்களாக இருந்தால் கூட நீங்கள் அவர்களை கனம் பண்ணி தான் ஆகணும். அதைத்தான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. சமீபத்திலே ஒரு 20 வயது நிறைந்த ஒரு பெண்ணும் 23 வயது நிறைந்த ஒரு ஆணும் என்னை பார்க்க வந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட போகிறோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பெற்றோரிடத்தில் அனுமதி வாங்கி தானே திருமணம் செய்கிறீர்கள், பெற்றோருடைய சம்மதத்தோடு கூட தானே திருமணம் செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். இல்லை, நாங்கள் ஒருவரையொரு நேசித்தோம், அவங்க எங்களை ஏற்றுக்கிடலை, ஆனால் நாங்களே திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், தம்பி இது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது. கடவுள் ஏற்ற துணையை உண்டாக்குகிறவர், முதலால் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணும், அதன் பிறகு பெற்றோரிடத்தில் போகணும். அவருடைய விருப்பம் இல்லாமல் விருப்பத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். உடனே ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஐயா நாங்கள் மேஜர்னு சொன்னாங்க. இது அர்த்தம் என்ன? இந்திய சமுதாயம் உங்களுக்கு ஒரு மேஜருங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறது. அது ஒரு அந்தஸ்து தான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் கடைசி வரையில், இப்போ எனக்கு 68 வயது முடிந்து விட்டது, என் தாயாருக்கு 91 வயது. இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அம்மா சொன்னதே 10 முறை சொல்லுவாங்க. இப்படித்தான் இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அதில் உங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தும் உங்கள் பெற்றோருக்கு நல்லா கீழ்ப்படியுங்க. வயதான காலத்தில் அவங்க தள்ளி விட்டுறாதுங்க. பாவம், சில குடும்பத்தில் பிள்ளைகளை மட்டும் பார்க்குறதுக்குன்னு சுயநலத்திற்காக வைத்து பல பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் பிடிக்கிறதை நான் நேரடியாக பார்க்குறேன். இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளே பிள்ளைகளே நம்ம குடும்பங்கள் போகக்கூடாது. உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்பிடிச்சிருக்கணும். இதுதான் நியாயம் என்று இந்த வேதம் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட அப்படி இருந்துட்டாங்கன்னா அவளுடைய கண்ணீர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வராது. இந்த இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அவரும் தேவகுமாரனாக வெளிப்பட்டும் தன் பெற்றோர்களுக்கு 30 வயது வரையில் கீழ்ப்படிந்திருந்தார் என்று தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை தான் நாம் வாசிக்கிறோம், அந்த வேதத்தை தான் நான் இப்பொழுது தியானிக்கிறோம், இந்த வேதத்தை தான் நான் இப்பொழுது பிரசங்கிக்கிறேன். பெற்றோர்களுக்கு தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளின் குமாரன் என்பதை காட்டுகிற நாட்கள் வரையில் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தே இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க, நல்லா இருங்க, உங்கள் பெற்றோர்களை நல்லா வச்சுருங்க, வயசு காலத்தில் கண்ணுங்களாமலும் பார்த்துக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் பெற்றோரை உதாசீனப்படுத்தி இருந்தால், உங்கள் கல்லூரியில் உங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி இருந்தால், இதையெல்லாம் விட்டுட்டு நல்ல பிள்ளைகளாக மாறிடணும். உங்கள் பெற்றோருடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது. உங்கள் பெற்றோரிடத்தில் ஒப்புதல் வாங்கணும். நீங்கள் மேஜர்ன்ற சொல்கிற வார்த்தையை விட்டுருங்க. கடவுள் உங்களை நடத்தட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்ண மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்பதை
இந்த வேதம் எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீரும் தேவகுமாரனாக வெளிப்பட்டும் அதிகாரம் உள்ளவராக இருந்தும் நீர் பெற்றோர்களுக்கு 30 வயது வரையில் கீழ்ப்படைந்திருந்தீர். ஊழியத்தை நிறைவேற்றுகிற நாட்களை தவிர தகப்பனே, அப்படிப்பட்ட தகப்பன் நல்ல ஒரு கீழ்ப்படிதலின் முன்மாதிரி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதோ இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்ப்பா. அவர்களை நல்லா வச்சுருக்கணும், வயது காலம் வரையில் நல்லா வச்சுருக்கணும், பராமரிக்கணும். குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். வயதான தாயாருக்காக தந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் பிள்ளைகளை புரிந்து நல்ல முறையிலே சமாதானமாக வாழ வளர உங்களுடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவாசீர்வாதம் குடும்பங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை கனமண்ணட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும், பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்போதும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இருந்த இடத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். புதிய ஒரு வருஷத்தை எங்களுக்கு தந்தீர். இந்த வருஷத்தில் இத்தனை நாட்கள் கடத்தி விட்டோம். கர்த்தர் மீதமுள்ள இந்த வருஷத்தில் எங்களை ஆசீர்வதியும், எங்களை நினைவு கூர்ந்து கொள்ளும். எங்களை நம்ப பண்ணின வசனங்களை நீர் நினைவு கூர்ந்தருளும். எங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையுண்டாரே, அதை நினைவு கூர்ந்தருளும். சுவாமி, முத அடியார்களாய் நாங்கள் செய்த ஒரு சில நல்ல காரியங்களையும் கடவுள் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் சிறு வயது தொடங்கி நாங்களுமே ஆராதித்தோமே, எங்களை நினைவு கூர்ந்தருளும். சுவாமி, உம்முடைய சிலுவையை நோக்கி பார்த்தோமே, எங்களை நினைவு கூர்ந்தருளும். இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிட்டோமே, எங்களை நினைவு கூர்ந்தருளும். அப்பா, எங்களுடைய ஜபத்தை தள்ளாமல் இருக்கிறவர் நீர். ஆகவே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் கர்த்தர் அங்கீகரியும். அவர்கள் கஷ்டப்பட்ட நாட்களுக்கு அதிகமாய் அவருடைய பிற்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இப்போது உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பிற்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, முதியோர்களுடைய பிற்காலங்கள் சமாதானமும் சந்தோஷமுமாக இருப்பதாக ஆசீர்வதியும். சுவாமி, கஷ்டங்களை நீக்கி போடும், கண்ணீரை துடைத்தரலும். கத்தாவே, பிற்காலங்கள் மகிமையாக இருக்கட்டும். இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இன்றைய வேத வசனம், கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9.